Hi guys and welcome back to Come Back Crypto. Enga channel subscribe pannaadhaan marakkaama subscribe pannunga because cryptocurrency pathina ella information namma channel la pathina unga day to day provide pannirukonga. So one side Donald Trump innoru side vandhu pathina Kamala Harris. So US vandhu pathina crypto oda biggest up appdinta na solittirukom and US la vandhu pathina crypto market e theermaadukku nu solittirukom. So appear patta US ku vandhu pathinga appadina ipo presidential election varudhu and rendu perume pathina orthark orthar vittu kudukama bitcoin vandhu pathina bayama support pandranga. First of all கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன எப்படி இருக்கு. ஸோ இப்ப ஜோ பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா பிட்காயின் அண்ட் கிரிப்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எட்ஜ் வந்து கிடைக்கல. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பயங்கர ரேட் கட் பண்ணிட்டாங்க, பயங்கரமான பாலிசிஸ் பண்ணிட்டாங்க அண்ட் நிறைய புது புது ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் தடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரீ பண்ணுவேன், டொனால்ட் ட்ரம்ப்போட கேம்பெயின் அதுதான், இது எல்லாத்தையும் வந்து நான் ஃப்ரீ பண்ணுவேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாக வந்து வரும், எதுக்குமே வந்து ஹார்ஷ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது அண்ட் திருப்பையும் கிரிப்டோ கேபிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்ஏவே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக பெரிய மூவி. ஏன்னா கரண்ட்டாக சொன்னால் ஜோ பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து எந்தளவுக்கு பெரிய பம்ப் வந்து எங்கேயுமே போகல அண்ட் ஆஃப் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி அண்ட் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் இன்வால்வ் ஆச்சு, இன்க்ளூடிங் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், ரிப்பிள் கேஸாக இருக்கட்டும் அண்ட் நிறைய லூனா கேஸாக இருக்கட்டும், பினான்ஸோடதாக இருக்கட்டும், நிறைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்வால்வ் ஆகிட்டு அண்ட் நிறைய ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் வந்து இன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வென் ட்ரம்ப் கண்டிப்பாக தேசிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஸ்பேஸில் வந்து வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சைடு இப்படி இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் நம்ம பில்லியனராக இருக்கட்டும், டோஜ் ஃபாதராக இருக்கட்டும், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து உள்ள பதவி வந்துட்டாங்கன்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கமிஷனை வந்து ஹெல்ப் பண்ணுவேன், அந்த கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆடிட் பண்றதா நான் வந்து இது பண்ணுவேன் அண்ட் சப்போஸ் நான் அந்த கமிஷனுக்கு ஹெட் ஆயிட்டேன் அப்படின்னா ஃபெட்ரல் பேங்க்ஸ்ல இருக்கிற ஆடிட்ஸை வந்து பார்க்கறதுக்கு நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவரை சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் இஸ் ஸ்லைட்லி ஹேவிங் எட்ஜ் அப்படின்றது வந்து அண்ட் இஃப் ஹி மேனேஜஸ் டு வின் அவர் வின் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக கிரிப்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். பிகாஸ் யூஎஸ்ல அவர் கண்டிப்பாக கிரிப்டோ மேலே எடுத்து நிற்பார், ஆப்வியஸ்லி யூஎஸ்ல கிரிப்டோ நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா மேபி தட் மைட் ஸ்டார்ட் தி புல் ரன், நம்ம என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தட் இஸ் த நியூஸ் தட் வி வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ் டுடே ரிகார்டிங் தி எலெக்ஷன் கரண்ட்லி வாட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் இப்போதைக்கு மார்க்கெட் மூட் அண்ட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ அண்ட் டூ ஷோ யுவர் சப்போர்ட் கான்ஸ்டன்ட்லி and stay tuned to Karma Crypto.